வணக்கம். கலாம் நியூஸ் செய்திகள் வாசிப்பது ஏழுமலை சேகர். ஸ்ரீ விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் சிட்டாம்பட்டி அருகே உள்ள பூலாம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ விநாயகர் கோவில். இங்கு கணபதி ஹோமம், புண்ணிய வாசனம், மங்கள இசை உள்ளிட்ட சிறப்பு ஹோமத்துடன் துவங்கிய காலை பூஜையில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நீராட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து 1000 மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்து விநாயகரை தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து 1000 மேற்பட்ட பக்தர்களும் சப்தகிரி ப்ளூ மெட்டல் உரிமையாளர் மாரிமுத்து அவர்களின் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் வடக்கு மாவட்ட திமுக பிரமுகர் செல்வகுமார் வாண்டையார் கலந்து கொண்டார். விழா ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் சார்பில் கோவில் விழா கமிட்டியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்து கொடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை நிருபர் கனகராஜ். 12 2007 நடந்தது, இப்போ 2012 திரும்ப நடத்துகிறான். 3 கிராமங்களுக்கு கட்டுப்பட்டது எங்கள் ஊர். வளர்ச்சிகுளம், அழகாத்தாப்பட்டி, பூலாம்பட்டி 3 ஊருக்கு சேர்ந்தது. ரொம்ப சிறப்பாக வழிபாடு நடத்தினா ரொம்ப நல்லாவும் இருக்குது. இந்த நம்ம கோயில் அன்னதானம் வந்து 10,000 பேருக்கு மேலே போடுறோம். 2000 பேருக்கு 3000 பேருக்கு வேறு மேலே போட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா சிறப்பாக நடத்துகிறோம். எல்லா சுற்றுப்பட்ட ஊர்லேருந்து பூரா மதுரை கிழக்கு யூனியன் இது எல்லாம் வந்திருக்காங்க. எல்லா பேரும் நல்லா டொனேஷன் கொடுத்து நல்லா சிறப்பாக நடத்தி என் பேர் குமரேசன், நான் பூலாம்பட்டியில் 400 கிராமவாசி. நல்லா சிறப்பாக நடந்திருக்கு. மந்தைக்கும் நுண்டிசாமி கோயில்னு ஒன்று பாரம்பரியமான கோயில், மூதாதையர்கள் கோயில் இருக்குது, அது 3 சேர்த்து கும்பாபிஷேகம் நடத்தி